ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ எப்படி வந்து ஏபிசி ஐடியை க்ரியேட் பண்ணதோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் ஏபிசி ஐடினு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேப் ஓப்பனா அதில் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதர்ஸை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஐடி கார்டு இருக்கும், அதில் உங்கள் ஆதார் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ட்ரி பண்ணிட்டு கீழே பின் விதத்தை கொடுத்துக்கோங்க. அடுத்து கன்சென்ட் கொடுத்து சைன் இன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி எதுவோ பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போது ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பர், ஸோ வந்து எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி கரெக்டாக ரிசீவ் ஆகாமல், ஸோ ரிசீவ் ஆகலைன்னா மறுபடியும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிட்டு சைன் இன் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அது கரெக்டானு பார்த்து கீழே உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. அந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்துருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் கொடுத்த ஃபோனுக்கு வந்து ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 seconds ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஜிலாகர் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அலோவுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அலோவ் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது லாகின் இது போகும். ஸோ இதில் வந்து ஐடி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் ரோல் நம்பர் ஆர் ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து வேல்யூவில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன், ஸோ வந்து எந்த அகாடமிக் இயரில் அட்மிஷன் பண்ணிங்களோ அந்த அட்மிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலேஜ் நேம், உங்கள் காலேஜ் நேம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் லாகின் ஆயிரும். அதே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏபிசி ஐடி நம்பர் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது கீழே வந்து கோ டு டேஷ்போர்டு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லாகின் பேஜ் வந்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த ஏபிசி ஐடி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்க இன்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த மாதிரி ஏபிசி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், என்னோடய ஏபிசி ஐடி நம்பர் வந்து இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து ஏபிசி வந்து ப்ராசஸ் பண்ணுறது உங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி யூசர். ஸோ சிஎஸ்சி யூசர் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சிஎஸ்சி இது வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் ஏபிசி ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் இதான், ஆதாரில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆதாரில் வந்து ஆதார் நம்பர் அதை கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்ல அத்தாண்டிகேஷன் ஐ கண்டன் அதை கொடுத்துட்டு சைன் இன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆதாருக்கு வந்து ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்து டைப் பண்ணி சைன் இன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சைன் இன் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல், சாரி சப்மிட்டில் கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்கும், அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஜிலாகர் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அலோவுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அலோவ் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது லாகின் இது போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயிலாக காட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸோ வந்து எந்த காலேஜ், அதே மாதிரி உங்கள் ஐடென்டிட்டி நம்பர், அப்புறம் அந்த ஐடென்டிட்டி நம்பருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இல்லை வந்து ஏதோ அதை வந்து சைடில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக வந்து கேட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜஸ்க்கு வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரோல் நம்பரும் வந்து அந்த ரோல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜஸ் போகும். ஓகேங்களா? ஸோ வந்து பேமெண்ட் பேஜஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலட் பின் நம்பர். ஓகேங்களா? ஸோ வேலட் பின் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 seconds கழிச்சு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்து கஸ்டமருக்கு ரெசிப்ட் எடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து
ஏபிசி ஐடி வந்து அந்த பிடிஎஃப் எடுக்கிறீங்கன்னா அதே கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலு இல்லை ரெசிப்ட், ஸோ வந்து ரெண்டுமே வந்து இதில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃப் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிசியோட ஐடி கார்டு பிடிஎஃப் இது வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துடலாம், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏபிசி ஐடி கிரியேஷன் வந்து முடிஞ்சு. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.